விநாயகர் பெருமாள் ஃப்ரண்ட்லேயே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்லேயே அவரை பார்த்துட்டு வணங்கிட்டு முன்னாடி போயிடுவோம். இல்லை காலையில் நேரத்தில் கோயிலில் கூட்டமே இல்லை, சிறப்பான தரிசனம். டேய் ஓரம் போடா, ஓரம் போடா, ஓரம் போடா. டேய் டேய், எல்லாம் சைனாக்காரங்க மாதிரியே இருக்கிறாங்க. அவங்களும் என்ன பாச பேசணும்னு தெரியல. ஓ இதோ இப்போ செமையாக்குது. இதுதாங்க திப்பட்டன் கோயில் இடம், ஃபுல் அவுட் சைடு. ஒரு வில்லேஜ் மாதிரி ஃபுல்லாக அவங்களே இருக்கிறாங்க, யாருமே இல்லை. அங்கே சின்னதாக டேம் மாதிரி அங்கே அணைக்கட்டு ஒன்று இருக்குது பாருங்க, அந்த அணைக்கட்டில் தான் தண்ணி வர டிவைட் பண்ணி விடுவாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட உடைய நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க பேர்ஸுக்குள்ளே போயிடலாம். காய்ஸ் காலையில் எழுந்துச்சி ரெடி ஆகி பண்ணிட்டு வந்துட்டோம். காலையில் கோயில பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பலான்னு. கூட்டம் மேலே நல்லா இருக்குது, க்ளீனாக நைட்டில் சிறப்புக்குமே இல்லைங்க. பேச மாதிரி இருக்குது. ஆ கை கால் கழுவிக்கலாம், கை கால் கழுவிங்க. உள்ள போகலாம். நம்ம விநாயகர் பெருமாள் ஃப்ரெண்ட்லேயே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்லேயே அவரை பார்த்துட்டு வணங்கிட்டு முன்னாடி போயிடுவோம். கோயில் என்ட்ரன்ஸ் விட்டாங்க. கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சாமியை வீடியோவுக்கு இது அளவெடுக்கிறதா தெரியல, கிட்டங்க ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே இல்லை காலையில் நேரத்தில் கோயிலில் கூட்டமே இல்லை, சிறப்பான தரிசனம். இந்த மாதிரி இருந்தால் எல்லா வாட்டியும் சூப்பராக இருக்கும். கோயில் பிரம்மாண்டமும் அழகாகவும் சூப்பராக கட்டி இருக்கிறாங்க. நம்ம போகிற ஃபுல்லாக குஷியாக இருக்கிறாங்க. ஏன்னா சொல்கிறான், ஏன்னா சொல்கிறேன், நல்லா இருக்குதா கோயில்? எதுக்கு நான் பண்ணுறது? ஏன் மூஞ்சி ஊதன் மாதிரி தான் இருக்குது. காலங்காத தூங்கி இருந்தால் வேண்டாம், அப்படி தான் இருக்கு இல்லையா? கோயில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க, செம்மையான பிளேஸ். அப்படியே செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், தரிசனம் ஆயிடுச்சு. அடுத்து பெங்களூர் ரிட்டர்ன் போயிட்டு ரூம் கிட்ட போய்ட்டு பேக்கில் கட்டிக்கினேன், கிளம்பிக்கினே இருக்க வேண்டியதான். ஓகே பாய், கோபுரால் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ நேராக வண்டி பெங்களூர் பக்கம் விட வண்டி தான். எங்கேயும் போகிற பிளான் இல்லை. நம்ம கோரை எடுக்க தான் எமர்ஜென்சி ஃபோன் கால் வந்துருக்குது. இப்போ அவனான்னு தெரில, அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அதனால் எங்கேயும் பிளான் இல்லாமல் டைரெக்டாக போகிறோம். போகிற வழியில் அந்த திபெத்தியன் கோயில் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே லெட்ஸ் கோ. ட்ரெயினுக்கு ட்ரெயினில் போல அடிச்சாச்சு, அடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க. கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. காலங்காத்தால் நைட்டெல்லாம் சரியான மழை. பாருங்கள் மானெல்லாம் எங்கேயும் மேயுது, எங்கேயோ ஒன்று ரெண்டு மான் வருது அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. நைட் ஃபுல்லு மயில் மட்டும் கேனை கட்டிங்க வந்துச்சு, பட் ஒரு மயிலும் கண்ணுக்கு தெரில. போட்டுருக்குறாங்க சிறுத்தை வரும், யானை வரும், கரடி வரும்னு, ஒன்றும் வரலை, ஒன்றும் பார்க்கல. அதுக்கும் பயம் இருக்குமில்ல, ரோட் சைடில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடணும். பிளானில் கொஞ்சம் சேஞ்சுங்க. பவானி சாகர் டேம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அங்கேருந்து 12 கிலோமீட்டர் தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலான்றாங்க. சரி வந்தது வந்தோம், திருப்பி எவ்வளோ வசூட்டு வரும் இந்த இடத்துல தெரியாது. அதனால் பவானி சாகர் டேம் மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு கிளம்பியிருக்கிறோம். இந்த பக்கம் தான் கோத்தகிரியெல்லாம் இந்த ரூட்டில் தாங்க இருக்குது. ஊட்டி ரூட்டே இதுதான். இங்கேருந்து ஒரு 80-90 கிலோமீட்டர் போனால் ஊட்டி. ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட தான் இருக்குது. பரவாயில்ல, எப்படியும் வந்துட்டு போகலாம் இல்லையா? ஆனால் கொஞ்சம் சுத்தாகும். நாய் அப்படியே ரோட்டில் ஓடியாருது. ஏய் ஓரம் போடா, ஓரம் போடா, ஓரம் போடா. டேய் டேய்,
யாரா கேட்கலாங்க. நீங்க டேம் எப்படிக்கா போனோம், மெயின் ரோட்லயே இருக்குதா? ஆ சரி ஓகே ஓகே ஓகே. ஆண்ட்ராய்டு மொபைலில் சார்ஜ் காலி ஆகிடுக்குது, அதனால தான் மேப் போட முடில. உங்களுக்கு தெரியுதா டேமு எவ்வளோ பெருசு தெரியுது பாருங்கள். என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் தெரியல, நாங்கள் போகலாம் முன்னாடி போய் பார்ப்போம். வா எவ்வளோ பெரிய டேமு, எப்படியா போகணும்னு தெரியலையே. வழி சூப்பராக இருக்குதுங்க டேமு. டேம் அப்படி ஆண்டவிலே இருக்குதுங்க, பரவாயில்ல. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெயின் ரோட்லேயே இருக்குது, உள்ள எதுவும் போக வேண்டிய அவசியமும் இல்லை. பவானி சாகர் அணை வந்தாச்சு, க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க, உள்ளே விட மாட்டாங்களா என்னன்னு தெரியல. யாரை கேட்குறது, டேம் பார்த்தாச்சு, நல்லா க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க, அப்படியே வீட்டுக்கு போகிட்டான். பை பை. பவானிசாகர் டேமுக்கு போனது வேஸ்ட்டாக போச்சு. 25 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு, 25-30 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு, பெட்ரோல் தான் லாஸ், எங்களுக்கு டைமும் லாஸு. யாருமே சொல்ல மாட்டாங்க எதுவும், இப்போ டேமு ஓப்பன் இருக்கும், இங்கே விடமாட்டாங்க, அங்கே விடுவாங்க எதுவும் கேட்டால் கூட. ஏன்னா சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும், விடமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் போயே இருக்க மாட்டோம். ஈஸியாக வாபஸ் வந்துட்டு நேற்றுக்கு எவ்வளோ தூரம் போயிருப்போம். டெபேட்டியன் கோயில் தான் ஆறாமல் க்ளீனாக பார்த்துன்னு போயிருக்கலாம், அதுவும் இல்லாமல் போச்சு. ஓ வெள்ளாங்கா மரம் நிறைய இருக்குதுங்க, வெள்ளாம்பழம் மரம் இதை பாருங்கள், காயெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. வெள்ளாங்கா குரங்கள் அது வந்து சாப்பிட்லாம் இல்லையா, சும்மா அங்கங்கே போய் உக்காஞ்சிக்கணும் எதுக்கு. இந்த மாதிரி வெள்ளாங்கா எப்போவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும், பறிச்சு அதெல்லாம் சாப்பிட்டு காலத்தை ஓட்டலாம் இல்லையா, அதுங்க வர்றதே இல்லை. இந்த மாதிரிலாம் வராது, சும்மா எங்கன்னா போய் ரோட்டில் உக்காஞ்சிக்கின்னு யார் என்ன போடலான்னு பார்த்து உக்காந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு ஏறியாச்சு, இது பாருங்கள் இது ரெண்டாவது ஏர்பின் பெண்ணு. இந்த இடத்துல இதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு, ஏன்னா எப்படி எப்படி வராங்கன்னு யாருக்கு தெரியறதே இல்லை. பஸ்காரெல்லாம் பார்த்துன்னு பார்த்துன்னு ஏறணும் உஷாராக. நம்ம போகும்போது பஸ்ஸில் ஏறி ஆப்போசிட் வராமல் இருந்தால் சரி, நம்ம ஈஜா மலை ஏறி போயிடலாம். பாருங்க இவங்கெல்லாம் வந்து ரைட் எடுத்து அப்புறமா திருப்பி லெஃப்ட் எடுக்கணும், இப்படியே க்யூவில் வராங்க. ஓகே இந்த மாதிரி இப்போ முன்னாடி போகிற பஸ் எல்லாம் வர போயின்னு இருக்குதா, ஸ்லோவாக போனாங்க பின்னாடி, முன்னாடியும் போக முடியாது. இந்த மாதிரி வழி விட்டு போகணும், மேலே ஏறுறவங்களுக்கும் கீழே இறங்குறவங்களுக்கும். இதில் வேறு இவனு வேறு இங்கேயே நிற்க வச்சுட்டுக்கிறானுங்க, வண்டி போகிறதுக்கு இடம் இல்லை, அங்கங்கே நிற்க வச்சுருக்காங்க பை வண்டியெல்லாம். ஓகே 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 ஓகே, இவங்க ரைட் சைடில் தான் கீழே இறங்கணுங்க, ஆறு நச்சுன்னு இருக்கிறாரு. ஆ ஓகே சொல்லிட்டு மேலே ஏறி வந்து இருபத்தி 22 பாரு. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம எங்கே ஃப்ரீயாக வர்றது, இங்கெல்லாம் டிராஃபிக் இல்லை, கீழே கீழே தான் ஏறும்போது ரொம்ப கிட்டக்கிட்டே இருக்கிறதுனால அப்படியே ஜாம் ஆகிடுது பார்த்தீங்களா. எங்கே பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி பார்க் பண்ணால் வரப்போகிற வண்டி எப்படி ஏறி இறங்கும். கொஞ்சம் முன்ன பின்ன பார்க் பண்ண கூட பரவாயில்ல. ஹாய் காய்ஸ், இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது, அதெல்லாம் நிற்க வைக்கக்கூடாது இங்கெல்லாம். அவ்வளோதாங்க, ஃபைனல் ஏர்பின் பெண்டுக்கும் வந்தாச்சு, இவர் பின்னாடியே போயிடுவோம். முன்னாடி வாட்டக் பண்ணுறது வேண்டாம், ஸ்லோவாக போயிடுவோம். வாவ் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குதுங்க, ஆனால் அங்கே நிற்க வைக்கக்கூடாது, நம்ம மேலே ஏறிடணும். ஓகே ஃபைனல் ஏர்பின் பெண்டும் வெயிட் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து ஏர்பின் பெண்டு கிடையாது, லைட்டாக வளைவு நிலை ரோடு இருக்கும் அவ்வளோதான். சாம பிளஸில் நிற்க வச்சுருக்கோம் நம்ம இப்போ, நம்ம கோரா டேஸ் வரோம் இல்லைக்கோ, நம்ம இங்கே வியூ பாயிண்ட்டை ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம், கரெக்டான ஸ்பாட் கிடச்சிச்சு, சூப்பராக இருக்குதுங்க. இங்கே இருந்தால் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிருக்குது நம்மளுக்கு, பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா. பாருங்க நம்ம இங்கேருந்து வந்திருக்குறோம், அதெல்லாம் சத்தியமங்கலம் ஊர், அப்படியே இங்கேருந்து வந்திருக்குறோம். இந்த பாருங்க அந்த ரோடெல்லாம் வருது இல்லையா, அந்த ரோட்டில் வந்துருக்குறோம் பாருங்கள், அந்த ரோட்டு வழியெல்லாம் வந்து நம்ம மேலே வந்திருக்குறோம் இப்போ ஃபுல்லு டாப்புக்கு.
சூப்பராக இருக்கு இல்லையா. வியூ சூப்பராக இருக்குதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வச்சேன் அவ்வளோதான், ஃபைனல் வியூ பண்ணிட்டு தான். இதுக்கப்புறம் கேமரா யூஸ் பண்ண முடியாது, நேராக திபெட்டியன் கோயில்கிட்ட போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுவரை கேமரா உள்ளே வைக்கணும், இல்லை விடமாட்டாங்க. காய்ச்சி இது உள்ள ரோட்டில் தான் திபெட்டியன் கோயில் இருக்குதான், அது பார்த்துட்டு போகலான்னு வந்து நிற்கிறோம். முன்னாடி பாஸ் ஆகிட்டேன், அப்புறமேட்டு அங்கே யாரையும் கேட்டேன், இங்கே தான் கரெக்டான இடத்துல தான் வந்து கேட்டிருக்கிறேன். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரும் மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே பார்த்துக்கு ரோடு இருக்குதான், அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். நிறைய பேர் சொல்லிடுறாங்க திபெட்டியன் கோயில் திபெட்டியன் கோயில்னு, அது எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் எந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள், ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஓ அங்கே இருக்குது பாருங்கள், அவ்வளோ தூரம் போன பழகுது. ஓ மை காட், 2 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும் பழகுது இது. அப்படியே வழி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். அழகான கிராமத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சைனாக்காரங்க மாதிரியே இருக்கிறாங்க, அவங்களும் என்ன பாஷை பேசணும்னு தெரில. டெம்பிள் டெம்பிள் ஆ ஓகே. முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டாக போகணுமா, உப்பருக்கே ஜாயா உப்பருக்கே ஜாயான்னா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, பட் அப்படியே புரிஞ்சிக்க வேண்டியதான். ஓ இதோ இருக்குது, இப்போ செம்மையாக இருக்குது. வா அப்படியே இந்த க்ரீனுக்கும் அந்த வியூவுக்கும் அந்த கோயிலுக்கும் சூப்பராக இருக்குதுங்க, வேற லெவலுங்க. எந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல, பிரம்மாண்டமாக இருக்குது. வண்டி உள்ளே போகுமா? வண்டி உள்ளால் போகாது பழகுது. கோயில் நம்மளுக்கு ஹிஸ்டரியெல்லாம் ஒன்றும் தெரியாது, நல்லா இருக்குது அவ்வளோதான். உள்ள போய் பார்த்துட்டு வருவோம், ஓப்பன்ல இருக்குது. என்ன ஒன்றும் தெரியல, சூப்பராக இருக்குது. கோயில் உள்ள ஒரு நாள் தெரியல, பார்க்கலாம். இவ்வளோ அமைதியாக இருக்குது, அதுதான் கோயில் பழகுது. யாராவது திட்டு போகிறாங்க, கேமரா பார்த்துட்டு கேட்டுட்டு வேணா வீடியோ எடுத்துக்கலாம். சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க, வேற லெவல். இதுதாங்க திபெட்டியன் கோயில் இடம், ஃபுல் வியூ அவுட் சைடு வியூ, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ பெரிய வில்லேஜுக்குள்ளே இந்த மலை பிரதேசத்துக்குள்ளே இவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க, பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அவுட்டர்லாம் காட்டுற ஃபுல்லாக தழுவக்கூடியவங்க எல்லாருமே. ரொம்ப அமைதியா பிரம்மாண்டமா இருக்குது. ஓகே காஷ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நேராக பேங்களுக்கு போயிட்டே வேண்டியதான், பெருந்த ஐடியா இல்லை. லெட்ஸ் கோ, வந்ததோ கோபுரம் பார்த்துக்கலாம், பாய். கோயிலை பார்த்துட்டுங்க, வெளியே பாருங்கள் வியூ செம்மையாக இருக்குது, ஃபுல்லு க்ரீனாக இருக்குது. என்ன பயிர் வச்சுக்கிறாங்க ஏது என்னன்னு தெரில.
ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அவுட் சைடு சரியான இடத்துல தெப்பட்டியன் கோயிலாக கட்டியிருக்கிறாங்க. ஃபுல் ஒரு வில்லேஜ் மாதிரி ஃபுல்லாக அவங்களே இருக்கிறாங்க, யாருமே இல்லை. அவங்க எந்த ஊர் காரத்தில் சைனீஸா இல்லை நேபாளிஸான்னு தெரில, நம்ம அதுவும் கேட்கவும் முடியாது. உள்ளே வீடியோ எடுக்கலாமாண்ணா எடுக்கலாம்னாங்க, ஃபோட்டோ பிடிக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலான்னாங்க. நம்ம ஊர் கோயிலுக்காரன் குயோகுயோன்னு கத்துவான், ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டான். இங்கே பாருங்கள், இந்த தெப்பட்டியன்காரன் மொத்தமே எடுத்துக்க சொல்கிறான். ரொம்பவும் அழகாகவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு கோயில். பார்த்துட்டு அப்படியே கிளம்பின்னு இருக்கிறோம். இதுவும் அவங்க வாழ்கிற இடம் தான் நினைக்கிறேன், இந்த பெட்டியன் பீப்புள்ஸ். ஆமாம், எல்லாம் அவங்க வாழ்கிற இடமே தான். இப்போ வாழ்கிறாங்க, என்ன பண்ணுறது, நல்லா இருக்கிறாங்க. இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ரோட்டில் ஜானே எடுத்துங்க, கொள்ளையகால் ரோட்டில் கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுற்றி சுற்றி போக வேண்டிய அவசியமும் இல்லை. கரெக்டான பிளேஸில் வந்து மெயின் ரோட்டில் ஜான் ஆகிட்டோம். எவ்வளோ அமைதியாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த கோயில் எது கட்டிருக்கிறாங்க ஏதுன்னு ஒன்றும் புரியல, பட் நல்லா இருக்குது. அவ்வளோதான், இனிமேல் மலைப்பிரதேசம் தாண்டி வந்தாச்சு, இனிமேல் நார்மல் கொடுத்தாங்க. கொள்ளையகால் வந்துட்டோம், கொள்ளையகால் கிட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் கொள்ளையகால் போயிட்டு அப்படியே அந்த சிவனசமுத்திர வாட்டர் பாஸ்ரோடு போயிட்டு அப்படியே மதுரை போயிட்டு மலாலி மதுரை போயிட்டு அப்படியே பெங்களூர் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு போகிற தூங்க வேண்டியதான். வேறு ஒன்றும் கிடையாது. காவேரி ரிவரில் தண்ணி அதிகமாக வந்தால் அது ஃபுல்லு தண்ணி போகுங்க, அவ்வளோ தண்ணி வரும். அங்கே சின்னதாக டேம் மாதிரி அங்கே அணைக்கட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த அணைக்கட்டில் தண்ணி வர டிவைட் பண்ணி விடுவாங்க, திறந்து விடுவாங்க. தெரியுதா நினைக்கிறோம் உங்களுக்கு. அங்கே இதுலேயும் நான் போனதில்லை, அங்கே என்ட்ரி பண்ணாலும் தெரியல. பட் தண்ணி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக இங்கே இருக்கிற விளைநிலெல்லாம் பாஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கத்தாட்டு ஒகேனக்கல் போய் மேட்டூர் டேமுக்கு போகிறதுங்க. மேட்டூர் டேமுக்கு போயிட்டு அப்புறமா திருச்சி வழியாக போகிறது எல்லாமே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நான் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆன்லைன் ஷேர் பண்ணிங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.